மாஸ்க் போடுவது சொல்றாங்க. இந்த மாஸ்க் என்னது? துஷ்யன் சீவர் மாதிரி சுவாமிகள் மாதிரி பெரியவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னு இப்படி முடிப்போம். நீங்க பாத்துருக்கீங்களான்னு போனீங்க, பெரியவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா நீங்க வந்து வாயையும் மூக்கையும் மூடிக்கொள்வார்கள். கோவில் என்ன சார் கூட சொல்றான், கோவில் புரோட்டோக்கால் என்ன கூட சொல்றான், வாயையும் மூக்கையும் மூடும். இதைத்தான் அந்த காலத்துல செஞ்சிருந்தாங்க. கையை கழுவு, கையை கழுவும், கை கழுவு விளம்பரம், கை கழுவு, கை கழுவு, கை கழுவுனே தெரியாது நம்மளுக்கு, சொல்லித்தான் கை கழுவு, கை கழுவு. நம்ம ஊர்ல சாதாரண இன்னைக்கு கும்பகோணத்துல இன்னைக்கு நடைமுறை எல்லா கம்யூனிட்டி வீட்லயும், இதை பிராமணத்துல எல்லா கம்யூனிட்டி வீட்லயும் வெளியே போயிட்டு வந்தா கை கால அலம்பிட்டு தான் உள்ள வருவாங்க. நம்ம ஊர் வழக்கம் டெத்துக்கு போயிட்டு வந்தா குளிச்சுட்டு வாங்க. என்ன பாவமா, டெத்துக்கு போயிட்டு இருந்தா ஏன் குளிக்கணும்? டெத்துக்கு போயிட்டு வந்தா மட்டும் இல்ல, குழந்தை பிறப்புக்கு போயிட்டு தான் குளிக்கணும். ஏன்? இன்ஃபெக்ஷன் சயின்ஸ் நமக்கு விளங்கல, நமக்கு சொல்லி கொடுத்தவங்க அடிச்சு சொல்லி கொடுக்கல, அது அப்படியே ஒரு விஷயமா போய் அது என்ன. இந்த காலத்துல அதெல்லாம் யார் சார் பாக்குறா? என்ன மேல படக்கூடாதுன்றான், இவரை கேட்டா மேல படக்கூடாதுன்னு சொல்றாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஆறு இடைவெளி இருப்பீர். ஏன்பா நான் வேற மாசத்துல சொல்றேன், நீ வேற மாசத்துல சொல்ற, என்ன ஒண்ணுதான் சொல்றோம், யாராவது தொட வந்தா தள்ளி நினைக்கிறான். என்ன காரணம்? தீட்டா, பாவமா, ஆச்சாரமா? இந்த வார்த்தை சொல்லிதான் காலி பண்ற. நீ என்ன செய்யறப்ப தீண்டாமை கொண்டு வரியா? கோவிட்ல இல்லையே, சுகாதாரம் தானே கொண்டு வரோம், ஞானம் தானே கொண்டு வரோம், அறிவியல் தானே கொண்டு வரோம், அதுதான் இங்க இருந்துச்சு, அதுதான் தெளிவு, அதுதான் ஞானம். ஆனா சொல்லி கொடுக்கல, பிரச்சனை எங்க வருதுன்னு தெரியல. ஏன் வந்து மேல படக்கூடாது, ஏன் கைகால் அளக்கணும், ஏன் வாய் மூக்கு மூக்கு பொத்திக்கணும், சொல்லித்தரல யாரும் சொல்லித்தரல. அது அடுத்த ஜென்ரேஷன் கடத்த போடல, அதுதான் அவங்களுக்கு சொன்ன விஷயம். ஒழுக்கமோ நேர்மையோ கல்வியோ படிப்போ ஏதாவது ஒண்ணு ரெண்டு நேரம் அத்திபூத்தமா இருந்தா, துஷ்யந்த் சுவாமி மாதிரி, வேலுப்பிள்ளை சுவாமி மாதிரி, கிருஷ்ணபிரேமி சுவாமி மாதிரி ஒரு அத்திபூத்தமா இருந்தா சில ஞானிகள் பிறக்கிறார்கள். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம நிலைமை யோசிச்சு பார்க்கணும். அடுத்த ஜென்ரேஷன் எதுவுமே கொண்டு போய் சேர்க்காங்க, முழுக்க முழுக்க தப்பான தவளை சொல்லி, வெள்ளக்காரன் சொல்றது மட்டுமே உண்மை நம்பி, சினிமாவில் சொல்றது மட்டுமே உண்மை நம்பி, நம்முடைய தலைவர் யாரா இருப்பான் எப்படி தேடுறோம், சினிமாவில தான் தேடுறோம். டாக்டர் அன்பு ராமஸ் கவலையோட சொல்றேன், ஒரு டாக்டர் வரக்கூடாதாங்க, ஒரு இன்னும் வரக்கூடாதாங்க, சினிமாக்காரனா வரணுமாங்க, ரஜினி வரல அப்படின்னா அப்ப நம்ம அடுத்து விஜய் காத்திருக்க வேண்டியதான் கிளம்பிட்டாங்க. அப்படி போய் முழுக்க சினிமாவில அந்த பெரிய திரையில என்ன வருதோ அதுதான் உள்ள தேடி போய் பார்க்கிற பழக்கமே கிடையாது. அதை பெரியவர்கள் சொல்லி தருவதும் கிடையாது. அங்கதான் பின்னாடி பிரச்சனை வரும். ஒரே ஒரு பிள்ளை வச்சு, அஞ்சு பிள்ளை, ஆறு பிள்ளை, நாங்கெல்லாம் அஞ்சு பிள்ளைங்க எங்க வீட்டுல, நான் தான் கடைக்குட்டி, எனக்கு மூணு அண்ணன் ஒரு அக்கா, போறவரெல்லாம் அடிப்பாங்க என்ன, எங்க அண்ணன் மூணு பேர் அடிப்பா, எங்க அக்கா அடிப்பா, எங்க அம்மா அடிப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா அடிப்பாரு, மூணு அண்ணன் ஒரு அக்கா, எத்தனை பேர் அடிவாங்கன்னு பாத்துங்க. இது போக வாத்தியாரத்துல அடிவாங்கிறது, அடிச்சு அடிச்சு அடி வாங்கி நம்மளை அடிச்ச போல டயர்டாட்டா நம்ம உரமே உடம்பு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ணை மட்டும் விட்டுருங்க, நல்லா அடிங்க. வாத்தியாருக்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நம்ம பாரு அடிப்பா வீங்க, அம்மாவும் அப்பாவும் வேற ஏறுவான், கண்ணை மட்டும் விட்டுருங்க, அடிச்சா ஒழுக்கம் வரும். ஆசிரியர் எதுக்கு அடிக்க போறாரு, அடிக்க போறாரா, பையனுக்கு டிசிப்ளின் வரணும். இன்னைக்கு என்ன ஆகும், ஒரு வாத்தியார் ஒரு பையன் மேல கை வச்சிட்டாருன்னா சாணக்கியால் தூசி கொட்டுவாங்க. மாணவனை அடித்த ஆசிரியர், மாணவனை அடித்த ஆசிரியர், பூரா ஆசிரியர் பயப்படுறான், ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஆசிரியர் அப்புறம் மாணவர் பார்த்து பயப்படும். என்னுடைய குடும்பம் வந்து நிறைய டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய குடும்பம், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள் எப்படி அவரை மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. எங்களுடைய ரிலேட்டிவ் இருக்கு, ஆசிரியர்களை வந்து மாணவர்கள் எப்படி மதிக்கிற அரசு பள்ளியில் இருக்கு, சார் எங்களெல்லாம் ஃபெயில் ஆக முடியாது தெரியுங்கள, எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் ஆக கூடாதுன்னு அவன் சொல்றான், அவன் தெரிஞ்சிருக்கு விதி, ஃபெயில் ஆக முடியாது சார் அப்படின்னா, சரி படிக்கிறது ஃபெயில் ஆயிடலாம் சார், ஆக்க முடியாது சார், போதா குறைக்கு ரெண்டு வருஷம் படிக்கவே வேண்டாம், பாசே பண்ணோம்னா எல்லாம் பாஸ் அப்படின்னு ஆள் பாஸ் எங்க அண்ணன் எடப்பாடி படிச்சா அதை போட்டு விட்டார், அது டென்த் பிளஸ் வரைக்கும் அவர் கொண்டு போயிட்டார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாரும் ஆள் பாஸ் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கொடுத்து உட்கார்ந்துருக்காங்க, 50,000 பேரை காணும், 12 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம், 11 லட்சம் தான் மிச்சம், 50,000 எங்கப்பா ஆப்சன் சார், எங்கடா போனீங்க, அவன் எங்க சார் ஸ்கூலுக்கு வந்தான், வரவே இல்லையா, எப்படி வருமா, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்காதுன்னு சொல்லிட்டு 12ஆம் கிளாஸ் திடீர்னு படிக்கணும்னா ஒரு பழக்க வழக்க வேண்டாமா, ஒரு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகணும்ல இல்லையே,
படிக்கிறத வந்து